एवरीवन அனைவருக்கும் வணக்கம் இந்த டென்சஸ் பார்ட் 1 வீடியோல நாம வாட் இஸ் டென்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் கத்துக்கும் போது அத நாம ஏன் கத்துக்கணும் why should I learn it அப்படிங்கற क्वेश्चन நமக்கு வரும் மைண்ட்ல டென்சஸ் அப்படிங்கறத ஏன் கத்துக்கணும் அப்படினா இங்கிலீஷ்ல நாம தவறலாம எழுதவும் பேசவும் இந்த டென்ஸ் அப்படிங்கறது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கிராமர் பார்ட்ஸ்லாம் சொல்லுவோம் அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா வாய்ஸஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ் கண்டிஷனல் கிளாसेस இதெல்லாம் பாத்தீங்கன்னா டென்ஸ் பேஸ் பண்ணி தான் நாம கத்துக்க முடியும் அதனால நாம டென்ஸ் கண்டிப்பா கத்துக்கிட்டாகணும் சரி வாங்க டாபிக் குள்ள போலாம் எ வெர்ப் இன்டிகேட்ஸ் டைம் ஆஃப் an action or state of someone or something is called tense அதாவது வெர்ப் அப்படிங்கிறது தமிழ்ல வினைச்சொல் சொல்லுவோம் அந்த வினைச்சொல் பாத்தீங்கன்னா ஒரு செயல் எப்ப நடந்தது எந்த காலத்துல நடந்தது The time of an action, அது நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லுவோம் ஸோ டைம் ஆஃப் அன் ஆக்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர் ஸ்டேட் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங் ஒருத்தரோட நிலை இல்லைன்னா ஒரு பொருளோட நிலை இறந்த காலத்துலேயோ இல்லை நிகழ் காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் இன் சென்னை ஹீ இஸ் ஹாப்பி ஸோ இதெல்லாம் வந்து நிலையை குறிக்கிறதா இருக்கும் அவர் சென்னையில் இருக்கிறாரு அவர் சந்தோஷமாக இருக்கார் ஸோ இதெல்லாம் நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் ஸோ வேர்ப் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலம் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் பாஸ்ட்டாக இருக்கலாம் ஃப்யூச்சராக இருக்கலாம் நிகழ்காலமாக இருக்கலாம் இறந்த காலமாக இருக்கலாம் எதிர்காலமாக இருக்கலாம் இந்த ஒவ்வொரு டென்ஸ்லையும் பார்த்திங்கன்னா 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது வகைகள் தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த நடக்கக்கூடிய காலத்தை பொறுத்து 4 வகையாக பிரிச்சிருக்கிறோம் மொத்தமாக நம்மளுக்கு அப்போ பார்த்திங்கன்னா 12 டென்ஸ் நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்குது ஸோ தெர் ஆர் 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாருங்கள் ஒவ்வொரு டென்ஸ்லேயும் 4 வகையாக பிரிச்சிருக்கோம் சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ ப்ரெசென்ட்டில் 4 வகை இருக்குது அதே மாதிரி தான் பாஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் ஸோ இந்த 12 டென்ஸையும் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சும்மா டென்ஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கு அது வேர்ப் வந்து எந்த மாதிரி காலத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ பிளே டென்னிஸ் டெய்லி நான் தினமும் டென்னிஸ் விளையாடுகிறேன் ஸோ பிளேங்கிறது தான் இங்கே வேர்பு அதுக்கு ரூட் வேர்ட் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா வேர்ச்சுவல் சொல்லுவோம் அது விளையாடு இது ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துகிறப்ப விளையாடுகிறேன் அப்படின்னு நமக்கு அர்த்தம் கொடுக்கும் அதே தான் இங்கே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தினம் தினம் நடக்கிறதுனால இந்த ப்ரெசன்ட் டென்ஸை இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாம் பயன்படுத்துகிறோம் அடுத்தது ஐ பிளேட் டென்னிஸ் எஸ்டர்டே நான் நேற்று டென்னிஸ் விளையாடினேன் ஸோ இங்கே வந்து இந்த வேர்புக்கும் இந்த வேர்புக்கும் வித்தியாசம் தெரியுது நம்மளுக்கு ஏன் இதை பயன்படுத்தணும்னா நடந்து முடிஞ்ச செயலை குறிக்கிறதுக்காக பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம் நேற்று நடந்து முடிஞ்சிச்சு அதை குறிக்கிறதுக்காக பிளேட் அப்படின்னு நம்ம வேர்பை மாற்றி பயன்படுத்துகிறோம் ஸோ அப்போ தான் காலம் வித்தியாசப்படும் இப்போ நான் ஐ பிளே டென்னிஸ் எஸ்டர்டே அப்படின்ட்டு நாம் பயன்படுத்தினோம்னா நான் நேற்று டென்னிஸ் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்புறம் லிசனருக்கோ இல்லை ரீடருக்கோ நாம் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக போய் சேராது அப்போ வேர்பை கரெக்டாக பயன்படுத்தினா தான் எந்த காலத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது பாருங்கள் ஐ வில் பிளே டென்னிஸ் டுமாரோ நான் நாளை டென்னிஸ் விளையாடுவேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் வேர்பில் இதே வேர்பு தான் முன்னாடி என்ன சேர்த்துருக்கோம்னா வில் சேர்த்துருக்கோம் அப்போ தான் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு லிசனருக்கு புரியும் ஸோ இதை வச்சு நாம் நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இங்கே வந்து வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேர்போட இந்த அட்வெர்ப்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லுவோம் இதுவும் டென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த சென்டென்ஸில் டெய்லி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் தினமும் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது சென்டென்ஸில் இறந்த காலத்தை குறிக்கிறதுக்காக எஸ்டர்டே லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் இந்த மாதிரி இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய அட்வெர்ப்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம் அதே மாதிரி எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை டுமாரோ அப்படிங்கிறது நாளை நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் இது வந்து வேர்புக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த மாதிரி வேர்பு வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இங்கே நம்ம பார்க்கலாம் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் வேர்பு இதெல்லாம் இது பாஸ்ட் வேர்ப் இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் இங்கே ஏன் ஃப்யூச்சர் வேர்ப் இல்லைனா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃப்யூச்சர் வேர்ப் அப்படின்னு ஒன்று கிடையாது அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் வேர்புக்கு ப்ரெசன்ட் வேர்பில் வில் ஆர் ஷால் சேர்த்து பயன்படுத்தணும் அது ஃப்யூச்சர் ட்ரா ட்ரூ ட்ரான் ஸோ ட்ரானுடைய பாஸ்ட் ஃபார்ம் ட்ரூ
பாஸ்ட் பார்டிசிபிள் ஃபார்ம் ட்ரான். பாஸ்ட் பார்டிசிபிள்ங்கிறது இறந்த கால வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் பயன்படுத்தும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்கள், ரீட், ரெட், ரெட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ரெசென்ட்டுக்கு வர மாதிரியே தான் இருக்கும், ஆனால் உச்சரிப்பு மாறுபடும். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த வெர்ப் தான் ப்ளே, ப்ளேடு, ப்ளேடு. ஸோ இந்த மாதிரி ஈடியில் ரெண்டுமே ஒரே மாதிரி வரக்கூடிய வெர்ப் வந்து ரெகுலர் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலராக ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகிறதுனால ரெகுலர் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். வாக், வாக்டு, வாக்டு. டாக், டாக்டு, டாக்டு. இந்த மாதிரி வரக்கூடியதான் ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பாஸ்ட்டும் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளும் மாறி வரக்கூடியதாக இர்ரெகுலர் வெர்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ வெர்ப்ஸ் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆம் ஆர் ஈஸ், இந்த ரெண்டில் எது வந்தாலும் பாஸ்ட் ஃபார்ம் வந்து அதுக்கு என்ன பயன்படுத்தோம்னா வாஸ். அடுத்தது பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் வந்து பீங். கடைசி ஆர் அப்படிங்கிற வெர்புக்கு நம்ம பாஸ்ட் வெர்ப் வேர் பயன்படுத்தணும், பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து பீன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ப்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்னா என்ன, சிம்பிள் ப்ரெசென்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது எந்த சிச்சுவேஷன்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.